ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு ஃபிஷ் ஃப்ரை செய்யுது. செம்ம சிம்பிளாகவும் ஆனால் செம்ம டேஸ்டியாகவும் செய்யுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் கன்யாகுமரியிலிருந்து வாங்கின மீன். இந்த மீன் பார்க்க அவ்வளோ நல்லா இருக்காது, சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா மீனை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். ஃபிஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அந்த ஃபிஷ் ஃப்ரைக்காக ஒரு சிம்பிள் மசாலா, ரொம்ப ஈஸியாக மசாலா செய்யலாம். மஞ்சட்டி எடுத்துக்கோங்க. நாங்கள் மஞ்சட்டி எடுத்துருக்கோம். உங்களோட மஞ்சட்டி இல்லைன்னா வேறச்சும் பாத்திரம் எடுத்துக்கலாம். அந்த மஞ்சட்டியில் கொஞ்சம் வத்தல் தூளும், அது மேலே கொஞ்சம் மஞ்சள் தூளும், தேவையான அளவு உப்பும், கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை மசாலா ரெடி ஆயிடுச்சு. அதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த மசாலாலாம் ஃபிஷ்ஷில் நல்லா பிடிக்கட்டும். நம்ம 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அடுத்து வாங்க ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம். அதுக்காக நாங்கள் ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கோம். அதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றுறோம். தேங்கண்ணெய்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஆயில் ஹீட் ஆனோடனே அந்த ஃபிஷ்ஷை அந்த எண்ணெயில் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுருங்க. ஒரு சைடு பொரிஞ்சிருச்சு, நம்ம அடுத்த சைடு பொரிக்கலாம். இந்த மீனோட முள்ளெல்லாம் ரொம்ப நைஸாக இருக்கும். நீங்கள் அது கூட சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுடலாம். இப்போ நம்ம ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு ரெசிபிக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.